ஹலோ ட்ரெயினர்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மெகாலுக்கரி ரைட் டே பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே கூட முடிஞ்சு, பட் சண்டே அன்றைக்கும் பார்த்திங்க அப்போனா நியூசிலாந்தில் அக்கோலாண்ட் அப்படிங்கிற லொக்கேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் ரைட் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ரைட் பாஸ் வந்து கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 20 ரைட் பாஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஈவெண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 6 ரைட் பாஸ் தான் வந்து ஃப்ரீ, அதில் வந்து பார்த்திங்க இல்லை 5 ரைட் பாஸ் தான் வந்து ஃப்ரீ, அதில் டெய்லி 8 ரைட் பாஸ் வந்து சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ரைட் பாஸ் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டேவே முடிச்சிட்டேன், சண்டே அன்றைக்கி அந்த லொக்கேஷன் போனால் திரும்பவும் ரைட் போயிட்டுருந்து, திரும்ப அதை தட்டு பண்ணால் 20 ரைட் பாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மொத்தமாக 27 லுக்கோரி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ணேன் அந்த 2 நாளில். ஸோ இந்த லொக்கேஷனுக்கான கோட்டை நான் வந்து மேலே ஷோ பண்ணுறேன், ஸோ நீங்களும் போய் கேட்ச் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஜெனரலில் வந்து நான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷோ பண்ணுறேன். ஒவ்வொரு ரைட் பாஸுமே வந்து ஃப்ரீ ரைட் பாஸ் மட்டும்தான் நான் க்ளைம் பண்ணேன், எந்த ரிமோட் ரைட் பாஸோ இல்லை வந்து ப்ரீமியம் ரைட் பாஸோ நான் வந்து யூஸ் பண்ணல, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ரைட் பாஸ் தான். டேட் கூட பாருங்கள், நான் 27 அன்றைக்கி அட்டன் பண்ணது, இப்போ வந்து 28 அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டன் பண்ணியிருக்கேன், ஜூலை 28. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:30 ஒரு 9:00 கரெக்டாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ போனீங்கன்னா கூட பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷனில் வந்து ரைட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் போய் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வேறு ஒரு லொக்கேஷனில் வந்து பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து அதே லொக்கேஷனில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைட் போயிட்டு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளச்சாக இல்லை என்னன்னு தெரியல, ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரீ ரைட் பாஸாக அடுத்தடுத்து வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 5 ரைட் பாஸ் தான் கிடைக்கணும் பார்த்தா, அதுமாரி அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 15 ரைட் பாஸ் எக்ஸ்ட்ரா, மொத்தமாக ஒரு 20 ரைட் பார்த்திங்க அப்படின்னா அட்டன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. அதே மாதிரி நான் 2 ஷைனி பிடிச்சேன் ஏற்கனவே, நான் ஒரு ஷைனி வந்து வச்சிருந்தேன், ஷைனியாக ஹேட்ச் பண்ணது. ஸோ மொத்தமாக என்கிட்ட 3 ஷைனி குறைய இருக்குது. அது இல்லாமல் மெகா ஜால்சன் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளைம் பண்ணேன். ஸோ வந்து எதனா எரரா இல்லை போக்கிமான் கோ சைட்லேருந்து எதனா மிஸ்டேக்கான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ட்ரிக்கை. வந்து கூல் டவுன் டைமில் வந்து காமிக்க தெரியுமா, ஸோ அதுலேயே வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபோட வந்து ஷோ பண்ணுறேன், அதையும் வந்து செக் பண்ணுங்கள் பாருங்கள். எல்லாருமே வந்து லுக்கோரியாவை தான் வந்து கேட்ச் பண்ணியிருப்பேன், எல்லா ஐடியும் அட்டன் பண்ணி அடுத்தடுத்து லுக்கோரியாவை தான் வந்து நான் நிறையா வந்து கேட்ச் பண்ணியிருந்தேன். எல்லா டைமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து ரைட் வந்து கொடுக்கு ஃப்ரீ ரைட் பாஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ எதனா இறக்கு தான் இருக்கும், ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரைட் பாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரைட் பாஸ் கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லுக்கோரை வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா வந்து அட்டன் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ரைட் பாஸ் எல்லாமே முடிச்சிருங்க. எனக்கு வந்து ஃப்ரீ ரைட் பாஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ரைட் பாஸ் இல்லை ஒரு 20 ஃப்ரீ ரைட் பாஸ் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கல. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிக்கை. முடிஞ்சளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா பொக்கிமான் கோ ப்ளே பண்ணிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் வந்து லுக்கோரி நிறைய கேட்ச் கேட்ச் பண்ணிட்டோம். ஆனால் முடிஞ்சளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பொக்கிமான் கோ ப்ளே பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அன்லிமிட்டடாக ஃப்ரீ ரைட் பாஸ்லாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ என்றைக்கோ ஒன்று தான் நடக்கும். ஸோ அதை வந்து கிடைக்கும் போதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு இந்த வீட்டில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வேறு லொக்கேஷனில் இப்போ தான் இன்றைக்கி தான் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஹவாய் லொக்கேஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கேயும் கூட ரைட் போயிட்டுருக்கு. ஹவாய் லொக்கேஷனுக்கான கோஆர்டினேட்டையும் நான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சைடில் ஷோ பண்ணுறேன். லொக்கேஷன் கோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டேன். ஸோ கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். லொக்கேஷன் வந்து .com இந்த மாதிரி எது போட்டிருந்தாலும் சரி அதை கரெக்டாக வந்து அதேமாதிரி பண்ணி மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகும். வெறும் மெம்பர்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது, அந்த .com எல்லாமே வந்து கரெக்டாக போடுங்க, அப்போ மட்டும் தான் அந்த கோஆர்டினேட் வந்து ஒர்க் அந்த லொக்கேஷன் கோஆர்டினேட் வந்து ஒர்க் ஆகும். இந்த ட்ரிக் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமான்னு தெரியல, அதாவது 24 ஹவர்ஸுக்கு மேலே ஆனால் மட்டும் தான் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அதாவது அட்டன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு டே அட்டன் பண்ணி அடுத்தடுத்து 24 ஹவர்ஸ் ஆயிருக்கணும், அப்போ மட்டும் தான் ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆச்சுன்னா பிடிச்சிக்கோங்க, இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அது இல்லை இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து நியூ இயர் லொக்கேஷன் அபாய லொக்கேஷன் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுது இல்லையான்ட்டு. அதில் வர பார்த்திங்க அப்படி இந்த ரைட் வந்து முடிய வேண்டியது, ஆனால் சண்டே அன்றைக்கும் வந்து போயிட்டுருக்கு. மற்ற லொக்கேஷன்லாம் வந்து இதே மாதிரி ரைட் போயிட்டுருக்கா என்னங்கிறது தெரில. ஸோ அதனால் வந்து செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிட்டு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நியூசிலாந்து லொக்கேஷன் அபாய லொக்கேஷன் இந்த மாதிரி லொக்கேஷனில் போய் கேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள், வந்து ஃப்ரீ ரைட் பாஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு. கொடுத்தாங்க அப்படின்னா ரைட் அட்டன் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரெயினர்ஸ், உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள்.